என்ன கூறச் சொல் நான் தானே மாறகட்டையும் பார் எல்லாம் என்ன ஒழிச்சாச்ச இப்ப எங்க ராஜா ஏயா உனக்குதான் அது வரலையா அதை யாங்கான போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க ஏயா பொட்டிய தொட்ட பழைய கலை ஆர்வம் தோசும் தோம்பும் பட்டிருந்தது தொடச்சது அப்படியே லைட்டா பாபா ஆசி பாப்பமேன்னுதான் இந்த நிலைக்கு வந்தும் ஆர்வம் போகல என்னையா அன்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் எம்ஜிஆர் ஜெயலலிதாப்பா அஜ்மணி பாடு படுற பாடு போய் பேப்பர் எடுத்துட்டு வா இந்தாங்கண்ணே அப்படியே குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா வாழ்வதுதான் புதுக்கோட்டையில நீ உள்ளச்சரிக்கு நிறுத்திய அதை எடுத்து வெளியே விட்டுட்டு கப்பல்ல டிக்கெட் வாங்காம ஏறிடும் அதெல்லாம் இருக்கிறவனுக்குடா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல நானும் ஒரு காலத்துல வாழ்ந்தவன் ஊருக்குள்ள போலான்னு பார்த்தா உருவே மாறி இருக்க அங்காமண்டி வச்சிருக்கிறப்போ 100 ரூபாய் சில்லறை ஜோபில போட்டு கொழுக்கோன்னு கொடுக்கணும் இப்போ நீ கொழுக்கிற சினிமா படம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பூஜை படத்தை மாத்திரம் வாங்கி வந்து போட்டு அதோட நிறுத்திட்ட அதுல வேற தொண்டு உழுது போச்சு நாடகம் நடத்தலாம் ஊர் ஊரா மாறி மாறி நடத்தலாம்னு சொன்ன அதுல தொண்டு துண்டா உழுது வந்துடுச்சேடா பாத்தியாமா என்ன சொல்றாங்க என்ன போட்டு நாடகம் நடத்துன்னு அழைச்சனா நீயா வந்து புக் பண்ணுனே நான் நடிச்சா வசூலாகும் வாரி வலிச்சு கொட்டிக்கலான்னு அலைஞ்சு ஓன்றகாச்சாரம் சரியில்லை போண்டியானே இப்போ தோண்டி தூக்குறேன் ஒவ்வொரு ஊர்லயும் நாடகத்துக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சு அதெல்லாம் பாஸ் பாஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்னாதுக்கு நாங்களா பொறுப்பாளி தங்கச்சி இந்த ஆளு இங்க மட்டும் பேசல வாசல்ல உட்காந்துக்கிட்டு வந்தவன் போனவங்க கிட்ட எல்லாம் இதே பேச்சா பேசுறான் இவனை இன்னைக்கே நீ ஊருக்கு அனுப்பல அப்ப நான் போட்ட நகையெல்லாம் கொண்டாங்க தொட்ட பல்லுல அடிப்பேன் பாலிட்டு கூப்பிடுவேன் பிளாஸ்டோ அப்பாட்டா இந்த ஆளுக்கு ரயில் சார்ஜுக்கு பணம் கொடுத்து வெளியே தள்ளு நல்ல வேலை உன் அதிர்ஷ்டம் இந்த கொலை நீ வெளிய ஒருத்தன் நீ ஊத்துற நீ எங்க இங்க வந்த என்ன சொல்ற
எனக்கு எப்படியாவது உன் மேல லவ் வருதான்னு பாப்போம். இந்த ரோமியோ ஜூலியட் லைலா மஜ்னு எல்லாருமே ராத்திரியில சந்திச்சு பேசிதான் காதலர்களா மாறி இருக்காங்க. நாம ராத்திரியில சந்திச்சு பேசி பாப்போம். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நல்ல உச்சி வெயில்ல உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க வாங்க, நான் கதவெல்லாம் திறந்து வச்சிட்டு வெளியிலே உட்கார்ந்துட்டேன். லூசு லூசு, நான் தூங்க மாட்டேன். ஐயோ, திறந்த கதவு வழியாவா காதலா வருவான்? சுவரேறி குதிச்சுதான் வருவான். ஐயோ, சுவரேறி குதிக்க போறீங்களா நீங்களா? நல்ல வேடிக்கையா இருக்குல்ல. இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு இந்த வீட்டுல கிடைக்கிறதெல்லாம் சுத்திக்கிட்டு நேரம் மவுண்ட் வந்துரு. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஐயா, சமாச்சாரம் எது கவனிச்சுக்க? வரும்போது ஏன் சார் எங்களை கூட்டு வந்து காலை ஒடிச்சிட்டீங்க? ஒன்னையும் காணும் சார். சரியா சார், ஒண்ணும் புரியாது. சரியான முட்டாள், கல்யாணம் ஆகாத பொண்ணு வீட்டுல வச்சுக்கிட்டு இவ்வளவு தைரியமா இருக்கானே. என்ன லவ் பண்ற அளவுக்கு எவனு முட்டாளா இருக்க மாட்டான்? அவருக்கு தைரியம் என்ன பத்தி தெரியாது உங்க அப்பனுக்கு. நீங்க இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பீங்கன்னு எனக்கே தெரியாது. எனக்கே இப்பதானே தெரியும். லலிதா லட்சத்தல லூசி, ஐயோ இவ்வளவு சீக்கிரமா நமக்கு லவ் வந்திருக்கே. அம்மா, இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கவேன் ரோமியோ ஜூலியட் மாதிரி பேசலாமா? எப்படி? ஐயோ, ஜூலியட் உப்பரிகளையும் உட்காந்துருக்கணும். நீ போய் உப்பரிகளை உட்காரு. எங்க உட்காரு? சீக்கிரம் சீக்கிரம். ரோமியோ ஜூலியட், நம்ம கல்யாணம் எப்பா? உங்க அப்பா செத்து போன உடனே. வரவா ராஸ்கர், யாரும் உங்களை கூப்பிடுறாங்க. நீ எப்படி இங்க வந்த? லலிதா எங்கடா? அப்பா, நான் இங்க இல்ல. லலிதா, நீ அம்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? லூசி, என் பேரு உங்க லலிதா இல்ல, ஜூலியட். ரோமியோ கூட லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. உப்பரிக்கையில இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இது உங்க குடும்ப விவகாரம், இந்த காதல் விவகாரத்தை நீங்க செட்டில் பண்ணுங்க. திருடம் வந்தா நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, போர் வீரர்கள் போறாங்களா? டேய், மரியாதைய போட வெளிய. பாப்பா, அவரே வெளிய போய் சொல்றேன். அப்பா, அவர் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பொண்ணு, பெண்ணு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு அப்பா. இந்த கிழவனே அம்மா கல்யாணம் பண்ணிக்க போற? பாப்பா, கிட்டத்தட்ட உன் வயசுலயே உனக்கு மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, வழக்கத்துல ரொம்ப அடிக்காதப்பா. சார் போஸ்ட். எங்க போற? போஸ்ட் வந்திருக்குதுங்க. உன்னைத்தான் தபால் வாங்கப்படாது சொல்லியிருக்கல்ல. எல்லா வீட்டுக்கு கொடுத்துட்டு முள்ள வர்றியா? அஞ்சனேயா அன்பந்தையா, ஆசை வந்தாபத்தையா. அஞ்சனேயா அனுமந்தையா, ஆசை வந்தாபத்தையா. உங்க சித்தப்பாக்கிட்ட மாத்தம் தெரியுதா? தெரியுது. ஆமா,
என்ன சித்தப்பா லெட்டர் பந்திரம் எடுத்துட்டு போறாரே, என்ன செய்வாரு? ஆண்டாளுக்கு நிச்சயம் லெட்டர் எழுதத்தான் போறாரு, நம்ம கையில வசமா மாட்டிக்கத்தான் போறாரு. என் பேர்ல உயிரே வச்சிருக்கிறானே, ஒரு கடுதாசி எழுதுறதுனால என்ன தப்பு இருக்கு? பெண்பாவம் பொல்ல எழுது. பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும்னு ஊருக்கே உபதேசம் பண்ற நானு கடுதாசி எழுதுறதாவது? அபச்சாரம் அபச்சாரம், வேண்டவே வேண்டாம். ஒரு காலத்துல எல்லாத்தையும் வெறுத்து மரத்தடியில உட்கார்ந்திருந்த விஸ்வாமித்திரரு சேவிங் பண்ணிட்டு வந்து குடித்தனத்தை நடத்தி இருக்கிறாரு, வரவல்ல எழுதுங்க. ஆமா, விஸ்வாமித்திரரே அப்படி செஞ்சிருக்கிறார், ஒரு கடுதாசி எழுதுறதுனால என்ன தப்பு? எழுது. இப்படிக்கு பரமசிவம் பிள்ளை. என்ன அந்த பரமசிவம் பிள்ளைகிட்ட இருந்து பதில் லெட்டர் வந்திருக்குது, என்னமோ கண்ணா பின்னான எழுதிருக்குது. அந்த தங்க தம்பி வந்தா அந்த லெட்டர் குடு. இப்படிக்கு பரமசிவம் பிள்ளை. பரமசிவம் பிள்ளைகிட்ட இருந்து லெட்டர் வந்ததா? இல்லையே. வரலையா? ஆண்டாளை கேட்டு சொல்ல. ஆண்டாள், நான் சொல்றேன் நம்பிக்கை இல்ல. சரி, எப்படியும் வரும், பத்திரமா வச்சிரு, நானே வந்து வாங்கிட்டு போறேன். பரமசிவம் பிள்ளை அவர்கள் தலைமையில் பிரம்மஸ்ரீ வித்வான் மார்க்கண்டேய தீட்சிதர் அவர்களால் விஸ்வாமித்திரர் கதா காலட்சேபம் நடைபெறும். என்ன விஷயமா வந்து? ஒண்ணு இல்லையா இல்ல, இருக்கேன். புதுசா ஒரு முருகன் கோயில் திறக்க போறோம். கும்பாபிஷேகத்துக்கு உங்க கதா காலட்சேபம் தான் வேணும். அது விஷயமா உங்களை புக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். விஷயமா வந்துருக்கா? உட்காந்து பத்மா, இன்னொரு கப் காபி கொண்டாடி. ஆமா, லைட்டா நீங்க ஸ்ட்ராங்கா? எனக்கு எப்பவுமே ஸ்ட்ராங்கு தான். ஆமா, உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் வேணும்? சீதா கல்யாணம் வேணுமா, இல்ல கந்த புராணம் வேணுமா, இல்ல மீனாட்சி கல்யாணம் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. சதா முருக கடவுளை பத்தி மக்கள் பாடணும். அவ்வளவுதானே? இது எனக்கோசம் இல்ல, மக்களுக்காக. அந்த வாழை ஜோடிக்காம நான் மட்டும் சாப்பிடுறாது. நான் என்னங்க கழுத, இன்னைக்கு வருவேன், நாளைக்கு வருவேன். இந்தாங்க, நானே ஆட்சி தலைவர். சாப்பிடுங்க. இந்த பாப்பாவோட முகம் விட்டு சினிமாவில சேர்ந்துச்சுன்னா சட்டுன்னு முன்னுக்கு வச்சிடும். ஆமா, இது யார் உங்க பொண்ணா? என் சம்சாரம் ஆகும். பரவாயில்ல, சினிமாவெல்லாம் கூட நீ குடிக்காது. இன்று காலட்சேபம் செய்வதாக இருந்த மார்க்கண்டேய தீட்சிதர் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போனதால் வர முடியவில்லை. அவருக்கு பதிலாக செல்வி ஆண்டாள் அவர்கள் காலட்சேபம் செய்வார்கள். அவர் முன்பாவக்காரர் என்பது எல்லோருக்கும் தெரியும்.
அவருடைய தவம் எப்படிப்பட்டது? இன்னைக்கு தலைமை வகித்துள்ளார்களே பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை, அவர்களின் உறுதியை போன்றது. அவர்கள் தலைமையில் கதை சொல்லும் வேறு பெற்றதற்காக நான் பெருமைப்படுகிறேன். பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை போல் உறுதி படைத்த விஸ்வாமித்திரனை மேனகை தன் நாட்டத்தால் கவர முயற்சிக்கிறாள். அவளால் கவர முடியுமா? முடியாதா? முடியும், நிச்சயமாக முடியும். அவள் தேவலோகத்து பெண்ணாயிற்றே. என் வாழ்க்கையில் உங்களை போன்ற ஒருவருக்கே மாலை சூட்ட வேண்டும், மணாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் மானசீக காதலி ஆண்டாள்.